இந்த பாருங்க, இது வந்து மிளகாய் செடி, இது வந்து கொய்யா மரம், இது வந்து குங்க மரம், இது வந்து அவரைப்பந்தை போட்டிருக்கேன். இப்போ தான் இப்போ கொரோனா லாக்டவுனில் இப்போ வந்து இந்தமாரி அவரைப்பந்தை போட்டுருங்க, நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆடி மாதம்தான் வரும் அந்த விதை. போட்டிருக்கேன் பாருங்கள், நடுக்க போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து மணத்தக்காளி, மணத்தக்காளி ஆச்சா. இது ஃபுல்லாக அவரை விதை, அவரை விதை நீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் அவரை விதை. இது வந்து முடக்கத்தான் பந்தல், இது வந்து பாவக்காய் பந்தல், இது வந்து மிளகாய் செடி, இது வந்து கொய்யா மரம், அடுத்தது வந்து இது வந்து குண்டு மல்லி, இது வந்து கருவேப்பிலை மரம், அடுத்தது இது வந்து முருங்கை மரம், அடுத்தது வந்து மாதுளை மரம், இது வந்து செம்பருத்தி. இங்கே பாருங்கள், அணில் போகுது பாருங்கள், மேலே அணில் போகுது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அணில் கூடு கட்டுது மேலே போய், அணில் அது கூடு கட்டுது. இது வந்து செம்பருத்தி. இதுதாங்க வந்து கிங்டம் ஆஃப் தி சவுதி அரேபியா பேரிச்சம் மரம். இதுதான் இப்போ தான் வருது. இது நம்ம நாட்டுக்கு விளையுமா விளையாதான் தெரில. அதோடைய பேரிச்சம் மரம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து போட்டேன், அது கரெக்டாக முளைஞ்சி வந்திருக்கு. இது வளர்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும், ஏன்னா நம்ம மண்ணுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வளரும். புரியுதுங்களா? செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்பருத்தி ரவ சின்ன செடியிலே வந்து செம்பருத்தி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது வந்து மணத்தக்காளி செடி, அந்தாண்ட இருக்குது சுண்டக்காய் செடி பாருங்க, மாதுளை மரம் வந்து இலை விட்டுருக்கு பாருங்க. அழகாக ஒரு குருவி உக்காந்துக்குது பாருங்கள், மாதுளை மரம் எவ்வளோ அழகாக இலை விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து சுண்டக்காய் செடி பாருங்கள், ஆ
ஆதிசங்கரோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கொடுங்க. மோட்டிவேஷனில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கொடுங்க. மோட்டிவேஷனில் எல்லா வீடியோவும் வரும் ஆதிசங்கரோட சேனலுக்கு. இந்தமாரி இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுங்க. எரு தண்ணி தான் இது, டிஏபி யூரியாலாம் போடாதீங்க. மண்ணுடைய தரம் வந்து கெட்டு போயிடும். எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் எல்லாமே. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயம்தான், தண்ணி, எரு, மாட்டு எரு, பசுமாட்டு எரு. நாங்கள் பசுமாடு வந்து வச்சுருக்குறோம், அந்த எரு தான் அந்த கொட்டியிருக்கோம் பாருங்கள். அதிலே வந்து அதிலே பேரிச்சை மரம், அதிலே பேரிச்சை மரம் வந்திருக்குது பாருங்கள். அந்த செம்பருத்திக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகாக மூணு பூ விட்டுருக்குது பாருங்கள். ஆதிசங்கரோடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கொடுங்க. மோட்டிவேஷன்லாம் எல்லா வீடியோம் உங்களுக்கு வரும். ஆதிசங்கருடைய வீடியோவை வந்து அனைத்து வீடியோகளுக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்தமாரி வந்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், புரியுதுங்களா? நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளருங்க, கண்டிப்பாக மழை பெய்யும். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் சொன்னது வந்து உண்மைதாங்க. மரம் வளர்த்தால் மழை பெறுவோம்னு சொல்கிறது உண்மைதாங்க, நூற்றுக்கு நூறு உண்மைங்க. அந்தமாரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து முருங்கை மரமோ, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன மரம் வளர்க்கணுமோ வளருங்க. இந்த மாதுளை மரம் எவ்வளோ பெரிய மாதுளை மரம் வாங்க, எல்லாம் நிறையா வந்து பூ விட்டுருக்கு. எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் மாதுளை மரம். இவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மாதுளை மரம். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பூ, ஃப்ளவர். பியூட்டிஃபுல். இதுதான் வந்து முருங்கை மரம் வந்து சின்னதாக வந்து அந்த கட்டையை வந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து நாலு இலை அஞ்சு இலை விட்டுருக்கு பாருங்கள். இதை வச்சு ரெண்டு மூணு மாதம் ஆகும். இந்தமாரி முருங்கை மரத்தை வைங்க. முருங்கை மரம் வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து. இந்தமாரி முருங்கை மலர் முருங்கை மரம் வந்து வளர்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் முருங்கைக்கீரை வந்து ஒடிச்சிக்கலாம், முருங்கைக்காய் ஒடிச்சிக்கலாம். இந்தமாரி வந்து வளருங்க. ஆதிசங்கரோடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கொடுங்க. மோட்டிவேஷனில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.
ஆதிசங்கரோட வீடியோ அனைத்து வீடியோகளும் பார்த்ததுக்கு மக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.